தலைநகர் தில்லியை சுற்றியுள்ள பகுதியிலும் காற்று மாசு மிக மோசமாக உள்ள நகரங்களிலும் பட்டாசு வெடிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக கூறியுள்ள தீர்ப்பாயம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை இது நீடிக்கும் என்றும் கூறியுள்ளது. நீதிபதி ஆதர்ஷ்குமார் கோயல் தலைமையிலான தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு புள்ளி விவரப்படி நவம்பர் மாதம் காற்று மாசு மிக மோசமாக இருந்த நகரங்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் இதனை மாநில அரசுகள் கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பாயம் தனது உத்தரவில் கூறியுள்ளது. காற்று மாசு மிதமாக உள்ள நகரங்களில் பசுமை பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அந்த பட்டாசுகளை வெடிக்க ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் மட்டுமே வெடிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் கூறியுள்ளது. தீபாவளி, சாட், புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் ஆகிய பண்டிகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு மாநில யூனியன் பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிர்வாகங்கள் காற்று மாசுவை கட்டுப்படுத்த சிறப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா்.